தமிழ் அமுதம் தொடரில் இன்று திருப்பாவை பாசுரம் 15 பாசுரத்தை அனுபவிப்போம். அண்டை வீட்டு பெண்ணை அழைத்து கொண்டு இவளது முட்டத்தையும் முட்டையிட்டார்கள். உள்ளே படுத்திருப்பவளுக்கு கிளி போன்ற குரல். அவள் மென்மையாக எழுப்ப வேண்டும் என எண்ணி, என்ன இன்னுமா தூக்கம் என்று அதட்டலாக கேட்பதற்கு பதிலாக செல்லமாக அழைப்பது போல் எல்லே என்று அழைக்கிறார்கள். உள்ளே இருந்து பாட்டு சத்தம் மட்டும் நலிந்து வெளிவந்தது. அதை செவிமடுத்த இவர்கள் அவ்வினிமையை மெச்சி இளங்கலி என்றார்கள். தன்னை புகழ்ந்துரைக்கும் சொல் கேட்டதும் இளமுருவருடன் கூடிய நாணத்தில் மிதந்தாள். பாட்டு நின்றது. நிசப்தம். எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ என்றனர். பெண்கள் இருவர் கூடினால் பேசாதிருக்கவும் முடியுமோ என்பது போல் சிலு சிலுவென்று ஆளுக்கொண்டால் ஏதோ பேசிக்கொண்டே அழைக்கிறார்கள். மின்னடை பெண்டிரின் பேச்சு மெதுவாக உள்ளிருப்பவர்களின் செவிக்கு எட்டியது. ஏ பெண்களே, சும்மா சிலுக்களிக்காதீர்கள், இதோ வருகிறேன் என்றாள். சில்லென்று அழையன்மின் நங்கைமீர், போதர்கிறேன் என்றாள். இதை கேட்டதும் வெளியே இருப்பவர்கள், ஓ இதோ வருகிறேன், அதோ வருகிறேன் என்று பேச்சு கொடுத்து கொண்டே நீ உள்ளேயே இருந்து விடுவாய், நீ சரியான வாயாடி என்பது எங்களுக்கு தெரியும், உன் வாய் சாமர்த்தியம் முன்பே எனக்கு தெரிந்ததுதானே, வாய்ப்பேச்சில் வல்லவளன்றோ நீ என்றனர். வல்லை உன் கட்டுரைகள், பண்டே உன் வாயறிதும் என்றனர். இதை கேட்டதும் உள்ளிருப்பவள், நான் ஒன்றும் வல்லவள் அல்ல, நீங்கள் அதில் வல்லீர்கள் என்றார். அவர்களை சமாதானப்படுத்துவது போல், சரி சரி, உங்கள் கூற்றுப்படி நானே வாய்மை மிக்கவள், வாய்வன்மை மிக்கவள் என்றே வைத்துக் கொள்ளுங்கள், நானேதான் ஆயிடுக என்றார். என்றதை கேட்டதும் விரைந்து நீ வாராய், உனக்கு இதைவிட வேறென்ன வேலை இருக்கிறது என்று என்ன அதிசயம் கண்டுவிட்டாய், உள்ளே இருந்து கொண்டு வேறென்ன வேலை வைத்திருக்கிறாய் என்றார்கள் வெளியில் இருந்தவர்கள். இதை கேட்டதும் உள்ளிருப்பவள், எல்லாரும் வந்துவிட்டார்களா, நான் மட்டும்தான் பாக்கியா என்றார்கள். எல்லோரும் வந்துவிட்டார்கள், நீ வந்து வேண்டாம் எண்ணி பார்த்துக்கொள். எல்லோரும் போந்தரோ? போந்தார், போந்த எண்ணிக்கொள். சரி, இப்போதே வந்துட்டு உம்முடனே கலந்திட்டு என்ன செய்யலாம் என்றார்கள். வல்லானை கொல்லானை, வல்லானை கொன்றானை, மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை, மாயனை பாடையலோ ரெம்பாவாய், வலிமை மிக்க குவாலய பீடம் என்ற பெயரை கொன்ற யானையை கொன்றவனை, எதிரிகளுக்கு எதிரியாக அவர்களுக்கு மாற்றாக நின்று எதிரிகளை அழிக்க வல்லானை, கம்சன் ஷானூரன் முஷ்டிகன் போன்ற அரக்கர்களை வென்றவனை, அந்த கண்ணபிரானை பாடுவதற்கு என்று சொல்ல வந்தவர்கள் மாயனை என்று ஒரு வார்த்தையை இட்டார்கள்.